அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகை சேர்நயனக் கருணாம்புயமும் வதனாம்புயமும் காராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நெற்றவப் பயனால் கண்கண்ட தெய்வமாக விளங்கி அகில உலகமெல்லாம் காத்து வருகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்களுடைய திருப்பாதங்களை சிரம் சூட்டி பணிந்து வணங்கி, அடியார்களே, அன்னை எழுந்தருளி அகிலமெல்லாம் காக்கின்ற அருள் வரலாற்றை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து வருகிற வழியிலே அம்மா டென்மார்க்கை சென்று சேர்ந்து அங்கு வாழத் தொடங்கிய காலத்திலே 1994 அளவிலே ஒரு நாள் அபிராமி அம்மன் அன்னையினுடைய கனவிலே தோன்றி என்னை நீ ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு நாள் கூறியது மட்டுமில்லை, அடிக்கடி கனவிலே தோன்றி என்னை நீ ஆதரிக்க வேண்டும் என்று அபிராமி அம்மன் தனக்கு கனவிலே கட்டளையிட்டதை நன்றாக உணர்ந்து சிந்தித்து கொண்டிருந்த அன்னையினுடைய உடலிலே ஒரு நாள் திடீரென்று அபிராமி அம்மனே வந்து உடலிலே உருவேறி அமர்ந்து கொண்டாள். தன்னை அறியாமல் தாயார் அருள்வாக்கு சொல்லத் தொடங்கினார்கள். 5 நாட்கள் தன்னை மறந்த நிலையில், தெய்வீக நிலையில், மோன நிலையில், அருள் நிலையில், சுயநினைவு இல்லாமல் இருந்த அன்னை அந்த நிலையிலேயே அந்த சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு விபூதி வழங்குவதும் அருள்வாக்கு சொல்வதும் மக்கள் தன்னை நாடி வருகின்ற துன்பத்திலே அவர்களுடைய நோய்களிலே இருந்து அவர்களை விடுவிப்பதுமாக இந்த 5 நாட்கள் தொடர்ந்தன. மீண்டும் சுயநினைவு வந்த பொழுது அம்பாள் தன்னுடைய உடலிலே அபிராமி அம்மன் எழுந்தருளியிருக்கிறாள் என்பதை அறிவித்தது மட்டுமல்ல, தான் அபிராமி அம்மனாகவே வாழ்ந்து மக்களினுடைய இவ்வுலக துன்பங்களிலே இருந்து அவர்களை துயரங்களிலே இருந்து விடுவித்து அவர்களை நல்ல நிலையில் வாழ வைக்கப் போகிறேன் என்று அறிவித்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆன்மீக வாழ்க்கையாக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்பதையும் மக்களுக்காக அர்ப்பணிக்கப் போகிறேன் என்பதையும் அறிவித்தார்கள். அந்த ஆரம்ப நாட்களிலே டென்மார்க்கிலே அம்மா தன்னுடைய சொந்த வீட்டிலே ஒரு அறையிலே தெய்வீக திருவுருவப் படங்களை வைத்து பூசைகளை தானே ஏற்றி வந்தார்கள். அன்னையினுடைய அற்புதங்கள் வெளியே தெரிய தெரிய பரவ பரவ அவரை தேடி அவருடைய இல்லம் தேடி மக்கள் தேடி வரத் தொடங்கினவுடனே அவர்களுக்கு அருள்வாக்கு சொல்லத் தொடங்கினார்கள். ஒரு நாள் அன்னை நாகத்தைப் போல் நிலத்திலே விழுந்து உருண்டு வளைந்து உடம்பை வருத்தி நாகம்மை உடலிலே குடிகொண்ட நிலைக்கு ஆளானார்கள். மக்கள் அதை பார்த்து அரோகரா என்று தெய்வீக நிலையிலே அன்னையை கண்டவர்கள் தம்மை மறந்து வாயிலே இருந்து அரோகரா வார்த்தைகளை உச்சரிக்க தொடங்க அன்னையினுடைய திருவாயிலே இருந்து உதிரம் சொட்ட 2 மாணிக்கற்களை அம்மா உமிழ்ந்தார்கள். முதல் 3 நாட்கள் அம்மா எதுவுமே தாயார் சாப்பிடவில்லை. வாயிலே இருந்து வயிறு வரை மிகவும் வலியோடு அவர்கள் துன்பப்பட்டார்கள். இந்த நாகம்மை அவருடைய உடம்பிலே இறங்கி அந்த மாணிக்கங்களை உமிழ்ந்த பின்னாலே தேடி வந்த தொண்டர்கள் அன்னைக்கு பால் பழங்களை கொடுத்து அன்னையை மிகுந்த சிரமத்தின் பேரில் அருந்தச் செய்தார்கள். 3 நாட்களின் பின் தாயார் பழைய நிலைக்கு திரும்பினார்கள். இதை பார்த்த மக்கள் இந்த அற்புதத்தினால் கேள்விப்பட்டவர்களெல்லாம் சாரி சாரியாக நேரில் வந்து அன்னையிடம் அபிராமி தாயாரிடம் ஆசிகள் பெற்று சென்றார்கள். சில நாட்களுக்கு பின்னாலே தாயார் அபிராமியம்மன் தன் தேகத்தில் குடிகொண்டிருப்பதனால் மக்கள் வந்து வழிபடுவதற்கும் வழிபாட்டிற்கும் தகுந்த ஒரு இடத்தை தேடினார்கள். அம்பாள் நிலையில் இருந்த நிலையிலே ஒரு நாள்
அன்னையாக அபிராமியம்மன் குடிகொண்டிருந்த நிலையிலேயே ஒரு தொண்டரை பக்கத்திலே அழைத்து ஒரு திசையை குறிப்பிட்டு காட்டி, அந்த இடத்திலே ஒரு கட்டிடம் விற்கப்பட போகிறது, இது காலமே சொல்கிறார்கள். ஒரு நாள் காலையிலே விற்கப்பட போகிறது, அங்கே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் அடியிலே ஒரு பொந்து இருக்கிறது, அங்கே தான் நான் அமரப்போகிறேன், போய் பாருங்கள் என்று அருள்வாக்கு சொல்லி முடித்தால் என்ன அதிசயம்! இது காலையிலே நடந்தது. அன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு வருகின்ற மாலை பேப்பரிலே பிற்பகல் பத்திரிகையிலே அந்த இடம் விற்பனைக்கு வருவதாக அறிவித்தலை கண்டு அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். சென்று பார்த்தால் அங்கே ஒரு மரம், மரத்துக்கு அடியிலே பொந்து, இப்படியே இருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். சில நாட்களின் பின்னாலே அந்த இடம் அம்பிகையினுடைய சன்னிதானம் அமைகிற இடமாக அம்பாளினுடைய திருக்கைக்கு வந்தது. ஒரு பங்குனி உத்தர நன்னாளிலே, பங்குனி உத்தரம் என்பது அம்பாளினுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. திருமணம் நடைபெற்ற நாள் பங்குனி உத்தரம். அந்த பங்குனி உத்தரத்திலே பார்வதி பரமேஸ்வரருக்கு மட்டும் திருக்கல்யாணம் நடந்த நாள் மட்டுமல்ல, ராமன் சீதை ராமனுடைய சகோதரர்களுக்கு கல்யாணம் நடந்த நாள், இப்படி பல விசேஷம், அர்ஜுனன் பிறந்த நாள், இப்படி பல பெருமைகளை கொண்ட அந்த பங்குனி உத்தரத்திலே வேப்பமர பீடம் ஒன்றிலே அன்னை எழுந்தருளி அபிஷேகங்கள் சிறப்பாக இடம்பெற்று அன்றைய தினமே நாகபாம்பொன்றினுடைய ஒரு திருவிக்கிரகத்திலே அந்த இரண்டு மாணிக்க கற்களையும் பதித்து அந்த மாணிக்க கற்களை அப்படியே சிறப்பாக அதிலே பதித்து அன்னையே அதற்கு அபிஷேகம் செய்ய தொடங்கினார்கள். மூலஸ்தானத்தினுடைய வலப்பக்கத்திலே வைத்து அபிஷேகம் செய்ய தொடங்கினார்கள். மிக சிறப்பாக இந்த அருட்செய்தி எல்லா இடமும் பரவியது. மெல்ல மெல்ல அன்னை தன்னுடைய இயல்பு வாழ்க்கையிலே இருந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து அப்படியே மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். இப்படியே காலமோடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலேதான் தாயார் ஆலயத்திலே எழுந்தருளி அருள்வாக்கை நிகழ்த்தி கொண்டிருந்த காலத்திலே அற்புதமும் வரலாறுமாக மிகச்சிறப்பாக மாறி மாறி அமைந்து வந்த காலத்திலே ஆலயம் ஆரம்பமான நாட்களிலே அன்னை பச்சை ஆடை அணிந்திருப்பார்கள். பின்பு காவி ஆடைக்கு அன்னை அணிய வேண்டும் என்று அன்னையின் திருவுள்ளத்திலே ஏற்பட்ட அந்த நாள் ஒரு விசேட திருவிழா போல, அன்றைய நாள் காலை 11 மணிக்கு அன்னை அமர்ந்திருக்கிறார்கள். அன்னைக்கு விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இடம்பெற்றன. குறித்த நேரத்திலே பெண் தொண்டர்கள் எல்லாம் வந்து அம்மன் தாயாரை அழைத்து சென்று உள்ளே காவி வஸ்திரம் அணிவித்து கைகளிலேயும் கழுத்திலேயும் உருத்திராக்க மாலைகள் மிக நேர்த்தியாக அணிவித்து நெற்றியிலே அருமையாக குங்குமம் அணிவித்து அன்னை மீண்டும் எழுந்தருளி ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே கூடியிருந்த நிறைந்த மக்கள் அடியார்கள் தங்களை மறந்து அழுதுவிட்டார்கள். இந்த இளம் வயதிலே இல்லற வாழ்க்கையை துறந்து எமக்காக துறவரத்தை மேற்கொள்கிறார்களே தாயார் என்று அத்தனை பேரும் கலங்கினார்கள். அத்தனை பேருக்கும் அருள்வாக்காக நான் இனி தெய்வமாக இருந்து மக்களை காப்பாற்றுவேன், அஞ்சாதீர்கள் என்று கூறிய வண்ணம் மூலாலயத்துக்குள்ளே மூலஸ்தானத்திலே சென்று அங்கே பூசைகளை செய்ய தொடங்கினார்கள். சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக அவருடைய முகம் விகசித்து இருந்தது. ஐயா அவர்களும் அவருடைய எண்ணப்படியும் அம்மாவினுடைய அன்னையின் விருப்பப்படியும் அவரும் காவி தரித்து அன்னை செய்கிற பூசைகளுக்கு உதவியாக தெய்வ பூசைகளுக்கெல்லாம் துணையாக இருந்து அன்னையும் ஐயாவும் தெய்வங்களாகவே மாறி அவர்கள் அருளாட்சி செய்ய தொடங்கினார்கள். காவி அணிந்து இதே இந்த நேரமும் தெய்வ சிந்தனையாக இருக்கின்ற அன்னையை இளம் வயதிலே எமக்காக இப்படி திருக்கோலம் கொண்ட தாயாரை அனைவரும் வந்து வழிபடத் தொடங்கினார்கள். அபிராமியம்மன் தெய்வமாக பிறந்த அந்த வரலாற்றை இதுவரை கண்டோம். அந்த வழிபாடு மென்மேலும் பெருக பெருக அன்னையினுடைய அருட்சிறப்பு எவ்வாறு ஆகியது என்பதை நாம் தொடர்ந்தும் சிந்திக்க இருக்கிறோம். அன்னையே தஞ்சமருள் நாயகி என்று வழிபட்ட அபிராமிப்பட்டர் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும்
தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் காராம்புயமும் சரணாம்புயமும் அல்லாமல் கண்டிலேன் ஒரு தஞ்சமே என்று அப்படி அன்போடு பக்தியோடு வழிபட்ட அந்த நிலையில் காவி வர்ணம் என்பது தெய்வீக வர்ணம். எந்த விஷப்பூச்சிகளும் விஷங்களும் அண்டாத வர்ணம், உலகை காக்கின்ற வர்ணம். பழைய காலத்திலேயெல்லாம் வீடுகளை சுற்றி காவி வர்ணம் அடிப்பார்கள். விஷங்கள் தீமைகள் அவை எதுவும் அணுகாது. அந்த கோலத்தோடு இருந்து அன்னை அருளாட்சி செய்ய தொடங்கின வரலாறு இதுதான் என்று அறிவோமாக அடியார்களே. தொடர்ந்தும் அன்னையினுடைய அருள் வரலாற்று சிறப்பை சிந்திக்க இருக்கிறோம். அன்னையினுடைய அடிபணிந்து அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வடிவாகிய அபிராமி இந்த அகிலத்தின் நாயகியே அபிராமி, அருள் வடிவாகிய அபிராமி இந்த அகிலத்தின் நாயகியே அபிராமி, சிவனொரு பாகமாய் அபிராமி, சிவனொரு பாகமாய் அபிராமி, எங்கள் சிந்தையில் நிறைந்தாய் அபிராமி. அருள் வடிவாகிய அபிராமி இந்த அகிலத்தின் நாயகியே அபிராமி.